ஹே ஐஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு கைலாசநாதர் கோயிலில் இருக்கிற ஒரு வித்தியாசமான ஹிந்து கடவுளோட சிற்பத்தை காட்ட போகிறேன். இங்கே மூணு தேவி சிலைகள் இருக்குது பாருங்கள். அதுலேயும் நடுவில் இருக்கிற தேவி சிங்கத்து மேலே ரொம்ப கம்பீரமாக நிற்கிறாங்க. இவங்க பேர் துர்கையம்மன். அவங்க மேலே இருக்கிற பறக்கும் தட்டு இல்லை யூஎஃப்ஓ மாதிரியான விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம். நான் இப்போ இடது பக்கத்தில் இருக்கிற இந்த தேவி சிலையை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்குது. எருமைன்றது ஒரு ரொம்ப மந்தமான சோம்பேறியான மிருகம். தென்னிந்தியாவில் இந்த சிலையை மாந்தன்னு கூட சொல்லுவாங்க. சில பேர் இது ஜேஷ்டாவோட மகன்னு கூட சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது பாருங்கள், பேர் மாந்தினி. முகத்தில் ஒரு கள்ள சிரிப்பு, தப்பு செஞ்சதால இருக்கலாம். இன்னொரு பக்கத்தில் லக்ஷ்மியை பார்த்தீங்கன்னா செழிப்பு வளம் இதோட சின்னமாக, ஒரு பக்கத்தில் பசு அதோட தைரியம் வீரம் இதோட சின்னமாக, இன்னொரு பக்கத்தில் சிங்கத்தை வச்சுருக்காங்க. ஜேஷ்டாவோட இன்னும் ரெண்டு வித்தியாசமான அம்சங்கள் இருக்குது. ஒன்று, அவங்கக்கிட்ட தொடப்பம் இருக்குது, அது அவங்க அவ்வளோ சுத்தமாக இல்லைன்றத காட்டுது. பொதுவாக நம்ம தொடப்பத்துக்கிட்டேயோ குப்பை தொட்டிக்கிட்டேயோ உட்கார விட மாட்டோம். அதோட அவங்கக்கிட்ட இருக்கிற இன்னொன்று பாருங்கள், காக்கா. காக்கா ஒரு அல்டிமேட் ஸ்கேவெஞ்சர், அதாவது எதையும் சாப்பிடும், அது உயிரோடு இருக்கிறதோ இல்லை செத்ததோ எல்லாத்தையுமே சாப்பிடும். இந்த வித்தியாசமான அம்மனோட இந்த விவரங்கள் எல்லாம் பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதோட தத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபங்க. நாம் சோம்பேறியாக அழுக்காக இருந்தால் ஏழையாக நோயாளியாக மாறிடுவோன்றது தான் இதோட விளக்கம். ஞாபகம் இருக்கா நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த கைலாசர் கோயில் முழுக்க ஆச்சரியமான சிம்பிள்ஸ், அதாவது குறியீடுகள் நிறைய இருக்குது. சில வீடியோக்கள் முன்னாடி இந்த மிருகங்கள் எப்படி நமக்கு இந்த ரகசிய அறைகளுக்கு வழிகாட்டுதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த கோயில் முழுக்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பழங்காலத்து ஹிந்து சம்பிரதாயங்கள் பிரகாரம் பார்த்தா எல்லா பெண் தெய்வங்களையும் ரெண்டு விதமாக வகைப்படுத்தலாம். ஒன்று சௌமியா, அதாவது அழகானது மகிழ்ச்சியானது. இன்னொன்று உக்ரா, கோபமானது இல்லை பயங்கரமானது. நிறைய இடங்களில் நான் உங்களுக்கு சௌமியா வகையான சிலைகளை தான் காட்டியிருக்கேன். சில சமயம் உக்ரா டைப்பையும் காட்டியிருக்கேன். உக்ரா சிலைகள், அதாவது உக்ரமான சிலைகள் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த ஜேஷ்டா தேவி இதில் ஒரு விதிவிலக்கு. ஏன்னா இந்த அம்மன் ரொம்ப அழகாகவும் இல்லை, ரொம்ப பயங்கரமாகவும் இல்லை, ரொம்ப சாதாரணமாக இருக்குது. என்ன மாதிரி கோவிலில் ஒரு ஒரு சிலையும் ஆராய்ச்சி செய்கிறவங்க கண்ணில் மட்டும்தான் இது படும். ஆனால் சரித்திரன்றதே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஃபீல்டுங்க. நாம் இங்கே சரித்திரத்தோட ஒரு பகுதியை மட்டும் பார்க்கல, இந்த அம்மனுக்குன்னு அவங்களோட தனி சரித்திரமே ஒன்று இருக்குது. இவங்கள எல்லா இடத்துலையும் குண்டாக செதுக்கி வைக்கலை. இந்த கோவில் 1300 வருஷம் பழசு. ஆனால் தெற்கிந்தியாவில் இதை விட இன்னும் பழைய ஜேஷ்டா தேவியோட சிலைகள் கூட நிறைய இருக்குது. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த சிலைகளில் எல்லாம் இவங்க ஒல்லியான மெலிசான பொண்ணாக இருக்காங்க. இந்த பகுதிகளில் இவங்களை தவ்வை இல்லைன்னா மூதேவின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலைகளை மட்டும் அழகான அம்சங்களோட செதுக்கி வச்சுருக்காங்க. கிராமங்களில் இன்றைக்கும் இந்த தெய்வத்தை பார்க்குறதே பாவம்னு நினைக்கிறாங்க. சில இடங்களில் இந்த அம்மனோட பார்வை நம்ம மேலே படாமல் இருக்கணுன்றதுக்காக சிலையோட கண்களை மஞ்சளால் மூடிடுவாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பழக்கம் என்னென்னா, இவங்க சிலையை பார்த்துட்டா நீங்கள் குறைஞ்சது 3 நண்பர்களுக்காவது அந்த சிலையை காட்டிடணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி செய்யலைன்னா உங்களுக்கு நோய் வரும் இல்லை கஷ்டம் வரும் அப்படின்னு கூட இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஐயோ, இப்போ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கல்ல, அதனால் இந்த வீடியோவை குறைஞ்சது ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது ஷேர் பண்ணணுமோ, இல்லைனா உங்களுக்கும் பிரச்சனைகள் வருமோ?
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எல்லா அப்டேட்ஸும் கிடைக்க பெல் பட்டன் அமுக்குங்க. ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக இருக்குது, ஆனால் அதை பார்க்கணுன்னா நீங்கள் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும். இப்போதைக்கு நான் கிளம்புறேன், பாய்.